தமிழகம் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக முதல்வர் ஜெயலலிதா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டசபையில் நடைபெற்ற விவாதத்திற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் பதிலுரை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சட்டசபை மார்க்சிஸ்ட் கட்சித் தலைவர் சவுந்தரராஜன், ஏழை மக்களுக்கு அதிக அளவில் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அப்போது தமிழக அரசின் எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுப்பதாகவும், அரசிற்கு வருவாய் ஈட்டக்கூடிய துறைகளையெல்லாம் மத்திய அரசு கையில் வைத்துக் கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, தமிழகம் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு மத்திய அரசு செயல்பட்டாலும் தமிழகத்திற்கான உரிமையை பெற்று தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று உணர்ச்சிகரமாக கூறினார். மத்திய அரசை கண்டித்து பேசிய முதல்வரின் பேச்சை வரவேற்று அனைத்து கட்சியினரும் கருத்து தெரிவித்தனர். கொங்கு இளைஞர் பேரவை எம்எல்ஏ தனியரசு பேசும்போது, சுதந்திரத்திற்கு முன் இருந்த காங்கிரஸ் வேறு என்றும், தற்போது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியே இல்லை என்றும், சோனியா குடும்பத்தாரின் கட்சியாக அது இருப்பதாகவும் சாடி பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நான்கு பேரும் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். காங்கிரஸ் கட்சி என்பதே ஒரு கட்சி அல்ல என்ற அளவில் கொங்கு இளைஞர் பேரவை சார்ந்த உறுப்பினர் அவர்கள் பேசியிருந்தார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். கொங்கு இளைஞர் பேரவை போன்று நேற்றைய மலை இன்றைக்கு முளைத்த காலம் அல்ல. அதையெல்லாம் அவர் புரிந்து கொள்ளாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசினார். அதை அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் எடுக்காத அவை குறிப்பிலிருந்து நீக்க மறுத்துவிட்டார்கள். எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்யும். முதல்வர் ஜெயலலிதாவின் மத்திய அரசிற்கு எதிரான கருத்தை தேமுதிகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் வரவேற்று பேசின. பட்ஜெட் கூட்டத்தொடரை திமுகவினர் தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் இப்பிரச்சினையில் அக்கட்சியின் கருத்து தெரியவில்லை.